பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 4:15 மொத்தம் 30 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் டேஸ் விட்டு திரும்பினார். விடை யோர்தானை விட்டு. லூக்கா 4:1. கேள்வி எண் 2. இயேசு ஆவியானவராலே எங்கு கொண்டு போகப்பட்டார்? விடை வனாந்தரத்திற்கு. லூக்கா 4:1. கேள்வி எண் 3. இயேசு யோர்தான் நதியில் எதினால் நிரப்பப்பட்டார்? விடை பரிசுத்த ஆவியினால். லூக்கா 4:1. கேள்வி எண் 4. இயேசு எத்தனை நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்? விடை 40 நாள். லூக்கா 4:2. கேள்வி எண் 5. பிசாசினால் சோதிக்கப்பட்ட நாட்கள் முடிந்த பின்பு இயேசுவுக்கு டேஸ் உண்டாயிற்று. விடை பசி உண்டாயிற்று. லூக்கா 4:2. கேள்வி எண் 6. எதை அப்பமாக மாற்றும்படி பிசாசு இயேசுவிடம் கூறினான்? விடை கல். லூக்கா 4:3. கேள்வி எண் 7. நீர் டேஸ் குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்று பிசாசு இயேசுவிடம் சொன்னான். விடை தேவனுடைய. லூக்கா 4:3. கேள்வி எண் 8. மனுஷன் எதினால் பிழைப்பான் என்று இயேசு பிசாசிடம் கூறினார்? விடை தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும். லூக்கா 4:4. கேள்வி எண் 9. மனுஷன் டேஸ் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விடை அப்பத்தினாலே மாத்திரமல்ல. லூக்கா 4:4. கேள்வி எண் 10. பிசாசு இயேசுவை டேஸ் மலையின் மேல் கொண்டு போனான். விடை உயர்ந்த மலையின் மேல். லூக்கா 4:5. கேள்வி எண் 11. பிசாசு ஒரு நிமிஷத்திலே இயேசுவுக்கு எதை காண்பித்தான்? விடை உலகத்தின் சகல ராஜ்யங்களையும். லூக்கா 4:5. கேள்வி எண் 12. எவைகளை உமக்கு தருவேன் என்று பிசாசு இயேசுவிடம் சொன்னான்?
இவ்விடை உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் மகிமையையும். லூக்கா 4:6. கேள்வியின் 13. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், யார் யாரிடம் கூறியது? விடை பிசாசு இயேசுவிடம். லூக்கா 4:6. கேள்வியின் 14. எவைகள் தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசு இயேசுவிடம் கூறினான்? விடை உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மேலுமுள்ள அதிகாரமும் மகிமையும். லூக்கா 4:6. கேள்வியின் 15. நீர் என்னை டேஸ் கொண்டால் டேஸ் உம்முடையதாகும் என்று பிசாசு இயேசுவிடம் கூறினான்? விடை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். லூக்கா 4:7. கேள்வியின் 16. எனக்கு பின்னாக போ சாத்தானே, யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு பிசாசிடம். லூக்கா 4:8. கேள்வியின் 17. உன் தேவனாகிய கர்த்தரை டேஸ் கொண்டு அவர் ஒருவருக்கே டேஸ் செய்வாயாக. விடை பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக. லூக்கா 4:8. கேள்வியின் 18. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு பிசாசிடம். லூக்கா 4:8. கேள்வியின் 19. பிசாசு இயேசுவை எங்கெல்லாம் கொண்டு போனான்? விடை உயர்ந்த மலை எருசலேம் தேவாலயத்து உப்பரிகை. லூக்கா 4:5-9. கேள்வியின் 20. பிசாசு இயேசுவை எங்கே நிறுத்தினான்? விடை எருசலேம் தேவாலயத்து உப்பரிகையின் மேல். லூக்கா 4:9. கேள்வியின் 21. நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து டேஸ் குதியும் என்று பிசாசு இயேசுவிடம் சொன்னான்? விடை தாழ குதியும். லூக்கா 4:9. கேள்வியின் 22. பிசாசு இயேசுவை எங்கிருந்து குதிக்க சொன்னான்? விடை எருசலேம் தேவாலயத்து உப்பரிகையின் மேலிருந்து. லூக்கா 4:9. கேள்வியின் 23. டேஸ் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் டேஸ் ஏந்தி கொண்டு போவார்கள்? விடை பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். லூக்கா 4:11. கேள்வியின் 24. உன் தேவனாகிய கர்த்தரை டேஸ் பாராதிருப்பாயாக. விடை பரீட்சை பாராதிருப்பாயாக. லூக்கா 4:12. கேள்வியின் 25. இயேசுவை விட்டு விலகி போனது யார்?
விடை பிசாசு. லூக்கா 4:13. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே சேனலை ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கேள்வி எண் 26. பிசாசானவன் டேஸ் எல்லாம் முடித்த பின்பு டேஸ் காலம் இயேசுவை விட்டு விலகி போனான். விடை சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம். லூக்கா 4:13. கேள்வியின் 27. இயேசு ஆவியானவருடைய பலத்தினால் சென்ற நாடு எது? விடை கலிலேயா. லூக்கா 4:14. கேள்வியின் 28. இயேசு யாருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார்? விடை ஆவியானவருடைய பலத்தினாலே. லூக்கா 4:14. கேள்வியின் 29. கலிலேயாவை சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பியது எது? விடை இயேசுவின் கீர்த்தி. லூக்கா 4:14. கேள்வியின் 30. இயேசு எங்கே உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார்? விடை ஜெப ஆலயங்களில். லூக்கா 4:15. லூக்கா 4:2 இரண்டாவது பகுதி வீடியோ அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.